வணக்கம் நண்பர்களே, இந்த செஷனை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அது யாருக்காவது உபயோகப்படும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நண்பர்கள் சில க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க சாட் பாக்ஸில், அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு உங்களோட க்வெஸ்சன்ஸ் எது வந்தாலும் சாட் பாக்ஸ்லேயே இல்லை இந்த டெலிகிராம் பாக்ஸ்லேயே போடுங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து விப்ரோ, இது வந்துட்டு விப்ரோவோட சார்ட்டு. விப்ரோ பத்தில் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து வந்திருக்கு 739.85, அதுல இருந்து 739.85 அதுல இருந்து கீழே வருது. மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா 372.50% கிட்ட கரெக்ஷன் இதுல வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வரையும் வந்திருக்கு. இப்போ இந்த ஹைங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 418, அந்த 418க்கு மேலே போகும்போது மட்டும்தான் ஒரு புல் பேக் ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகலாம். சப்போஸ் அங்கே போகும்போது இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 417ன்றது அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஃபர்தராக மேலே போக முடியும். அதர்வைஸ் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஏபிசி, இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு அதை ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5 பேட்டர்ன் நீங்கள் முடிஞ்சிருக்கு. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு நம்ம பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் 5 இருக்கணும், இல்லைன்னா 9 இருக்கணும், அப்போ தான் வேவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு கஷ்டம்தான். இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5 முடிஞ்சிருச்சு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறான். ஒன்று இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் இந்த எக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ் வரைக்கும் திருப்பி ஒரு ஃப்ளாட் வேவ்ல போயிட்டு திரும்பியும் கீழே வரணும். ஏன் வந்துட்டு ஃப்ளாட் வேவ்னு சொன்னால் இங்கே வந்துட்டு 1F வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எப்பவுமே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துன்னா அது அடுத்து வரக்கூடிய 7th வேவ்ங்கிறது ஒரு ஈக்குவலண்ட்டு 3rd வேவ். ஸோ ஃபால்ன்றது இன்னும் நல்லா வந்திருக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம், பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஃபால்ன்றது அரெஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ மேலே போகிறது 8, அதே திருப்பி 9th வேவ் ஒன்று கீழே வரணும். ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மாதத்தோட க்ளோஸுங்கிறது பார்த்தோம்னா 386.55, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும், இல்லை இந்த ஹைக்கு மேலே ஒரு வாட்டி போயிருக்கணும். அப்படி போயிருந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு இது ஒரு 8th வேவ் முடிஞ்சால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 9th வேவ் ஒஸ்ட்டு சீனாரியாக வந்துட்டு இங்கே வரதுக்கு வரைய வாய்ப்பு இருக்குது, 249 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் இந்த லோ 372, அந்த 372க்கு கீழே ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ரேலிங்கிறது பெரிய ரேலியாக போகும். இப்போ ஏன்னா இங்கே ஒரு 34% 5th வேவ்ன்றது வந்திருக்கு. ஸோ அதுக்கு உண்டான 34% வேவுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்ஷன்றது வந்தே தீரணும். அதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஒரு 61.8 வந்தால் கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த லோ 159.40 ரேலி போயிருக்கு, 159 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 380% கிட்ட போயிருக்கு. இப்போ போயிட்டு அங்கேருந்து கீழே வரும்போது நமக்கு 61.8 கிட்ட கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் பேட்டர்ன் முடிவடையில், ப்ரைஸ் வரைக்கும் ஓகே, பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர் முடிவடையாததுனால நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த மாதம் வந்து மேலே போயிட்டு அடுத்த மாதம் வந்து கீழே வரணும். ஸோ எனி டிக்ளைன் அரவுண்டு உங்களுக்கு வந்துட்டு 300, 310 அதிலிருந்து ஒரு 249 இந்த ரேஞ்ச் வந்து அக்குமுலேஷன் ரேஞ்சாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்சம் இப்போ இல்லை எனக்கு இம்மிடியட்டாக எனக்கு ஒரு கெயின் இருக்குது 417 வரைக்கும் 15 வருது நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னா ரைட்டு ஓகே, அந்த 15 தான் கிடைக்கும், 3.5%. அதுக்கு மேலே வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ், போன மாதத்தை விட அதிகமான க்ளோஸ் இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. அதில் இப்போதைக்கு அவாய்டு விப்ரோ. அடுத்ததான் ஐசிஐசிஐ பேங்க்கு. ஓகே, இந்த கேள்வி கேட்டது முகுந்தனா? முகுந்தன், வெரி குட் முகுந்தன். இல்லை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸாக கேட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்.
அப்பா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5th wave வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அதில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 ஃபார்மேஷன்றது வருது. 1 2 இது வந்து 3. இப்போ அடுத்து ஒரு 4th wave வரணும், அடுத்து ஒரு 5th wave வரணும். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்சைட் டார்கெட்ன்றது 1036. எனக்கு நான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போ போன மாதத்தோட ஹையிங்கிறது 943. அதை உடைக்கணும், அதை உடைச்சா தான் ஃபர்தராக மேலே போவோம். இல்லைன்னு சொன்னால் இது வரைக்கும் திருப்பி கீழே வரும், 837. அது கீழே ஒரு முறை வந்து அப்புறமா தான் மேலே போவோம். அப்புறம் என்ன அர்த்தம்னா ஒரு 3rd wave முடிஞ்சிருச்சு, 4th wave கீழே வரணும். என்னை பொறுத்தவரை அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு வால்யூம்ன்றது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. ஒரு 3rd wave வால்யூம்ன்றது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ என்னை பொறுத்தவரை திருப்பி இந்த லெவலுக்கு கீழே ஒரு வாட்டி வரணும், 837. இப்போதைக்கு இந்த மாதத்தில் வந்துட்டு 943.25 போகலன்னா அடுத்த மாதமே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் போகலாம். ஏன்னா இந்த ரேஷியோவுக்கு ஒரு 1.382 வரைக்கும் போகலாம். அப்படி போகும்போது இது வரைக்கும் போகலாம், 1036 வரைக்கும் போகலாம். ஆனால் எங்கே போனாலும் இதுக்கு கீழே ஒரு வாட்டி வந்துட்டு அப்புறமா தான் மேலே போவோம், 837. அந்த 837 கீழே வரும்போது நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா HDFC. HDFC HDFC பேங்க் ரெண்டுமே கேட்டிருக்காரு. இங்க வந்து 3S வருது. அப்ப 3S என்ன, இந்த 3rd wave கூட டார்கெட் இருந்து ப்ராப்பரா வரல HDFC. ஸோ இது ஒரு புல் பேக் ரேலி, இதுக்கு மேல ஒரு வாட்டி போகும், 2933-34 அந்த லெவல்ல. இங்க டார்கெட் வந்துட்டு 2982 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இது கீழே தான் வரும். அப்படி மேல போகும்போது இது 5 wave போகும். இப்போ இது 3rd wave போகுது, திருப்பி 4th wave கீழே வரணும், திருப்பி 5th wave மேலே போனோம். பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இதுதான் பாட்டம் அப்படின்னும் போது 2046, இதுக்கு கீழே வந்து 2026, 20 ரூபா தான் கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு ஒரு 1.69 போட்டால் கூட 40 ரூபீஸ், 2 times போட்டால் கூட 40 ரூபீஸ், 2933 40 ரூபீஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2973 அந்த லெவல் வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருப்பி திருப்பி இது கீழே தான் வரும், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை, கீழே வந்துட்டு தான் போவோம். ஓகே, அடுத்தது HDFC பேங்க். ஆனால் இப்போதைக்கு ஒரு சின்ன புல் பேக் ரேலிங்கிறது இருக்கு. HDFC பேங்க் இதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு அதே ஃபிளாட் வேவ் ஃபார்மேஷன், இதுவும் அதே 3rd wave. திருப்பி இதுவும் பார்த்தோம்னா 1722 அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் எங்கே போனாலும் திருப்பியும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் திருப்பி ஒரு வாட்டி 1292 அந்த லெவல் வரைக்கும் வரும். நான் ஆல்ரெடி இந்த லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த கீழே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து லோ இருக்குதுலையே. அப்போ உங்களுக்கு 1271 அந்த லோ வந்து கீழே டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் மேலே வந்து அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு வாட்டி போனோம், 1722 அதுக்கு மேலே ஒரு வாட்டி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரணும். அடுத்ததா டாக்டர் ரெட்டி. இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3rd wave வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 1st wave 2nd wave 3rd wave, அதாவது எப்பவுமே 3rd wave ஒன்று ஆரம்பிச்சா அது 5 wave வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா அது 3 wave தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 4th wave வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டாலும் மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் போகலாம், 4820 வரைக்கும் டாக்டர் ரெட்டி போகலாம். பட் ஆனால் போகிறதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை விட இறங்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு ஸ்டாக்காக இதை நான் பார்க்குறேன். இது 3654, அதுக்கு கீழே ஒரு வாட்டி வந்தே தீரணும், வந்து அதுக்கப்புறம் இது மேலே போகலாம். பட் ஆனால் அதுக்குள்ள ஒரு 6 மாதம் ஆகிடும், அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இது வந்து டவுன் சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதத்தோட க்ளோஸுங்கிறது போன மாதத்தோட க்ளோஸ் ஆன 4433 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய டவுன் சைட் ஃபால்ன்றது வரதான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த புல் பேக் ரேலின்றது கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆச்சுன்னா 4820 வரைக்கும் மினிமம் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிஃப்டி நியர் ஆல் டைம் ஹையே, யுவர் வியூ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரெக்கார்டிங் IOC வியூ. அடுத்தது நிஃப்டி பை 10 டேஸ்.
பை ட்ரெண்ட்ல இருந்தாலும் ஆப்ஷன் பிரைஸ் ஹை ஃபார் ஹோல்டிங் ஷார்ட் டேர்ம் ட்ரேடு டார்கெட் ரீச் பண்ணாலும் ப்ரீமியம் டிகே ஆகுது. ஸோ ஹவு டு ட்ரேட் ஆப்ஷன் பை ஃபார் ஷார்ட் டேர்ம் கேன் யூ எக்ஸ்பிளைன்? எஸ் வாட் அபவுட் வருண் பிரஜி டைட்டனு சீக்வன்ஸ் சயின்டிஃபிக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைனு. ஓகே ஒன்றா பண்ணுவோம். அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யார் என்ன போட்டிருக்காங்க, இங்கே வந்துட்டு பேடிஎம் பிஹெச்எல் ஐஆர்எஃப்சி பாலிசி சார் புதுசாக இப்போ தான் இஷ்யூவே வந்திருக்கு. பேடிஎம் சார்ட் என்கிட்ட இல்லை, மற்றபடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் அது என்னன்னு நான் பார்க்குறேன். அடுத்தது பேடிஎம்க்கு அப்புறம் பிஹெச்எல் ஐஆர்எஃப்சி பிஹெச்எல் புல்லிஷ்ல இருக்கு, பக்கா புல்லிஷ்ல இருக்கு. ஆல் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ்ல இருக்கு. எனக்கு ஒருத்தர்ல வந்து மினிமம் டார்கெட் என்பது இங்க இருக்கு 104 இருக்கு, ஆல்ரெடி ஒரு 55% பேவு. ஸோ வால்யூமோட போச்சுன்னு நல்லா பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு 81.95 பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டுங்கிறது 104 இருக்கு. இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல இது புல்லிஷ்னு தான் சொல்லுவேன். அடுத்ததாக ஐஆர்எஃப்சி அப்பா இப்போதைக்கு ஒரு 4-5 வாரமா நல்ல ரேலிங்கிறது போது ஒரு 34% வேவ்ன்றது இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த 34% வேவுக்கு உண்டான அந்த ஒரு ஏற்றன்றது ஒரு பிரைமரி வேவு. இது வந்து இப்போதைக்கு முடியறது இல்லை, ஏன்னா ஒரு 34% வேணும் போது அது கண்டிப்பாக வந்துட்டு குறைஞ்சது பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மாதமாவது அந்த ரேலி எடுத்து போகும், அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் போகும். ஸோ இப்போ நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 34% வேவ், அதில் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் அது போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கலாம், இறங்கி வந்தனாலும் வாங்கணும், ஏன்னா 5th வேவ் திருப்பியும் அது மேலே தான் போகும். அதிகபட்சமாக 28 ரூபா வரைக்கும் வரலாம், அப்படின்னா என்ன நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னா 4 ரூபா இறங்கும், நீங்கள் இதை வாங்கலாம். இதில் வந்து இது மாதிரியான ஸ்டாக்கில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம். கேன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேனோட ஜோன் 90° ஜோனுக்கு வாங்கலாம், அடுத்த 90° ஜோனில் விற்கலாம், திருப்பி மாறி 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 பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்டாக்கும் கூட, நல்ல டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கும் கூட. தாராளமாக இந்த ஸ்டாக்கு நம்ம இப்போ கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பில். இறங்கும், இறங்குச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. உங்ககிட்ட 1 லட்சம்னா 25,000 இதில் போடலாம், மீதி வந்து அடுத்தடுத்து 29-60 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 28 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 25-50 ஒரு சப்போர்ட்டு, அதில் இறங்க இறங்க அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதுதான். எவ்வளவு டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான் நினைக்கிறேன், ஏன்னா பெரிய ஆளுங்கெல்லாம் இப்போ தான் உள்ளே வராங்க. அப்படின்னா இந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருந்து எப்படியும் ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் தான் இதை அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் உள்ளே வரும்போது இது மாதிரி ஒரு 28 ரூபாய்க்கு வாங்கி 31 ரூபாய்க்கு விற்கிறதுக்குலாம் அவன் வரமாட்டான் உள்ள, அவன் 30 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். அதனால் இது மாதிரி ஒரு கம்பெனி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இறங்கி வந்தால் வாங்க, இப்போவும் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா பாலிசி பசார் சார்ட் இல்லை, ஸோ இது வந்து கொஞ்சம் என்னால் வந்துட்டு சொல்ல முடியல, சாரி. நம்ம வந்துட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு நிஃப்டிக்கு போவோம். நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ கரண்டில் வந்து உங்களுக்கு இது ஒரு இன்ட்ராடே சார்ட்டு, உங்களுக்கு வந்து 5th வேவ்ன்றது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது பார்த்தோம்னா அது ஒரு 5 வேவில் போகுது சப் வேவ். இப்போ இது 1, இது 2, இப்போ இது 3rd வேவ்ன்றது அது ஒரு 1.69 போச்சா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 18,325 லோ பார்த்தோம்னா உங்களுக்கு 18,133, 1.68 ரேஷியோன்றது 18,443, இங்கே அதுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து 3rd வேவ் தான், இது வந்து 4th வேவ் தான், அகைன் ஒரு 5th வேவ்ன்றது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய டார்கெட்ன்றது 18,632 இன்ட்ராடே சார்ட். பட் அது போனாலும் திருப்பி ஒரு டிக்ளைன் வரணும், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு பெரிய ரேலிங்கிறது இருக்கு.
எக்ஸ்டென்ஷன்னால பிளஸ் ஃபோர், அப்புறம் என்ன இது ஒரு 1 2 3 4 5, அப்புறம் ஒரு ஏபிசி, அப்புறம் ஒரு 1 2 3 4 5. ஸோ ரேலிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். இது நமக்கு வந்து இன்ட்ராடே சார்ட் சொல்ற விஷயம். அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்த்தோம்னா உங்களுக்கு அதே சேம் ஸ்டோரி தான். இப்போ இங்கே வந்துட்டு இது ஒரு தேர்ட் வேவ்ன்றது போகுது, அதில் ஒரு ஃபர்ஸ்ட் வேவு, அதில் ஒரு செகண்ட் வேவ்ன்றது வருது, இது தேர்ட் வேவு, அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு ஃபோர்த் வேவ்ன்றது இங்கே ஃபார்ம் ஆகுது. அதோட மினிமம் டார்கெட்டு 43,065. இது வந்து பேங்க் நிப்டி இன்ட்ராடே ஃபியூச்சரு ஃபர்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டு. மினிமம் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு 43,065. ஃபர்ஸ்ட் சினாரியோ இது வரைக்கும் வரலாம், அது வந்து 42,730. ஆனால் எங்கே வந்தாலும் திருப்பி இதுக்கு மேலே போயே ஆகணும், ஏன்னா ஒரு தேர்ட் வேவ்ன்றது அது ஒரு 1 2 3 4 5 தான் போகணும். அப்போது உங்களுக்கு 1 2 3 4 5 போகும்போது கண்டிப்பாக அது மேலே போகும். மினிமம் டார்கெட்டுன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 43,979 அந்த லெவலில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ இங்கே 43,065, 43,979 கிட்டத்தட்ட 900 points ரேலிங்கிறது இறங்கி வந்தாலும் திருப்பி மேலே போகிறதுக்கு பேங்க் நிப்டி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிப்டி இண்டெக்ஸ் நிப்டி 50 இது டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ வீக்லியில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட் வேவ், இது ஒரு ஃபோர்த் வேவ். ஒன்று இந்த ஃபோர்த் வேவ் வந்து ஃப்ளாட்டாக வரணும். இப்போ இங்கே ஏ மேலே போகிறது, பி திருப்பி சிங்கிறது கீழே ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போகலாம். எனிவே எவ்ரி டிக்ளைன் பை தான், பட் ஆனால் டார்கெட்டுங்கிறது 4வது கீழே வந்தாலும் திருப்பி மேலே தான் போகும். அப்போ அதனுடைய மினிமம் டார்கெட்ன்றது 18,929 வீக்லியிலே இருக்குது. பட் இது ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு 19,926. பட் ஆனால் இப்போதைக்கு எக்ஸ்டென்ஷன் இல்லை, சாதாரண ஒரு 1 2 3 4 5 தான். அதில் வந்து இப்போ நம்ம ஃபோர்த் வேவில் இருக்கோம். ஒன்ஸு இந்த ஃபோர்த் வேவ்ன்றது பார்த்தோம்னா இந்த இது கட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு இது ஃபோர்த் வேவ்லேருந்து ஃபிஃப்த் வேவ்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் சிம்பிளாக வந்து செகண்ட் வேவ் வந்திருக்கு, ஃபோர்த் வேவும் சிம்பிளாக வருது. அதனால நான் வந்து இந்த ஃபோர்த் வேவ் முடிஞ்சுதான் நான் இன்னும் ஒத்துக்கல. ஏன்னா இது ஏ திருப்பி மேலே போகிறது, பி திருப்பி சிங்கிறது ஒரு வாட்டி இதுக்கு கீழே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 18,133 அதுக்கு கீழே உங்களுக்கு 18,133 கீழே அதிகபட்சம் 18,015 வரைக்கும் வரலாம். இப்போ இந்த மேலே போகிற இந்த ரேலி 18,512 இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருக்குது, 18,556 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக போகும். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்புதா அப்படிங்கிறதான் மெயின், இல்லை அப்படியே மேலே போதான் அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை இங்கே வால்யூமோட போகுது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அப்படியே மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வேணால் ஷார்ப்னு எடுத்துக்கலாம், இதை வேணால் சைட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த கேஸில் வந்துட்டு மேலே போவோம். பட் ஆனால் இறங்கி வந்தால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வந்து இறங்கி வந்தால் வாங்கணும் தான் நினைப்பேனே தவிர இதை விற்கணும்னு நினைக்க மாட்டேன். சரி, இங்கே மேலே போகும்போது ஒரு ஏபிசி 3 வேவில் போய் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இங்கே டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு அது மாதிரி இல்லை, நல்லா உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு போயிட்டே இருக்குது. இல்லை மினிமம் அப்சைட் டார்கெட் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி 18,632, நான் அதுக்கு மேலே கொஞ்சம் சொன்னேன், 18,692 சொன்னேன். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸு அதுக்கு முன்னாடி 18,633 கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்தால் இந்த 18,633லேருந்து இந்த 18,692 அதுக்கு மேலே போவாது, அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகும். அப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு 18,133 கிலோ ஒரு வாட்டி வந்து தீரும். இது வந்துட்டு நிப்டி. நம்ம பேங்க் நிப்டி பார்ப்போம். ஆல்ரெடி வீக்லியில் ஒரு 1 2 3 4 5th வேவ் போயிட்டு இருக்கு. இந்த 5th வேவ் டெய்லியில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம்னா ரேலிங்கிறது 40,819 ஃபிஃப்த் வேவ்ன்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிறது பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 ஒரு தேர்ட் வேவ்க்கு ஈக்குவல். அதையும் திருப்பியும் பார்த்தோம்னா உங்களுக்கு டவுன் சைடுன்றது இந்த 7th வேவ் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, இப்போ இதனோட க்ளோஸ் 43,075, இதனோட க்ளோஸ் 42,983. அப்போ அதோட மீனிங் என்ன,
இதனுடைய தேர்ட் வேவ்ன்றது இது முடிஞ்சு போச்சு நம்ம சொல்லலாம். அது தேர்ட் வேவ்னு சொன்னால் அது 1.69 போனோம், அப்போ அது போயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது 42623 லோன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 41965 41965 1.69ங்கிறது ரேஷியோ 43029 43029க்கு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5ங்கிறது பார்த்தோம்னா இங்கே ஒரு தேர்ட் வேவ் ஆல்ரெடி 5 வேவ்ல போயிருக்கு. ஸோ இங்கே தேர்ட் வேவ் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு, அங்கே முடிஞ்சிருச்சு வீக்லியை பொறுத்தவரையில். இங்கே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணுறது நிறைய இருக்கு. இப்போ இதனோட ஹை பார்த்தோம்னா 43339. அடுத்தது லோன்னு பார்த்தோம்னா வேவ் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 41318. இதுக்கு ரீட்ரெஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா கீழே இறங்கி வரும்போது 42567 வந்து டார்கெட்டாக இருக்கு. 42567 டவுன் சைடில், 42567ன்றது டவுன் சைடில் ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுனா திருப்பி மேலே தான் வரும். டவுன் சைட் டார்கெட் 42567 வந்து அகைன் திருப்பி இது மேலே தான் போவோம். ஏன் அப்படின்னா ஒன்லி தேர்ட் வேவ் தான் முடியுது, திருப்பி ஃபோர்த் வேவ் கீழே வந்து திருப்பி அகைன் மேலே தான் போவோம். அப்படி மேலே போகும்போது மினிமம் டார்கெட்டாக உங்களுக்கு 44592 அது ஒரு எக்ஸ்டென்ஷனில் போச்சுன்னு சொன்னால் இந்த டார்கெட் போகும், 47808 போகும். ஓகே, இதுதான் ஆல்மோஸ்ட் நான் அது கொடுக்கப்பட்ட டைமில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய டெலிகிராமில் போடலாம், டெலிகிராம் குரூப்பில். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் டீட்டெயிலாக வீடியோவில் தனியாக செப்பரேட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் யூடியூப்பில். இந்த செஷன் வந்து இன்னும் ஒரு 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அது வரைக்கும் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன்னா எதுக்கு ஆன்சர் பண்ணுறது? ஹலோ, ம், சொல்லுங்க சார். இந்த வேவ்லாம் கால்குலேஷன் அதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது, அதுக்கு ப்ராசஸ் எப்படி சார் அது? அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், எலியாட் வேவ் வந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வேவ் கவுண்ட் வந்து ஈஸியாக அக்கௌண்ட் பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் மொத்தக்கொண்டு அதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வேவ் கவுண்ட்ன்றது வரும். அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால எலியாட் வேவ் கற்றுக்கணும், நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து எலியாட் வேவோட ட்ரெண்டை கற்றுக்க முடியும். இப்போ நான் எப்படி மேலே போகிற ஸ்டாக்கு கீழே வரும்னு சொல்கிறேன், அது வந்து பேட்டர்ன். அந்த பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து இது மேலே வரும் கீழே வரும் நம்ம சொல்லலாம். நம்ம எங்கே வந்து வெயிட் பண்ணலாம், இல்லை வேணாம் இப்போ உடனே வாங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ரைட்டு, இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுது. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நீங்கள் இந்த ஐஓசி வியூ மற்ற அதர் வியூவெலாம் கேட்டிருக்கீங்க, அதில் நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ சார். ஆ, சொல்லுங்க சார். இப்போ சாஃப்ட்வேர் சொல்லிடுறீங்க சார், அந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ சார் வரும்? நீங்கள் என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார், என்னோட மொபைலில். மார்க்கெட் பிளஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க புத்திசாலி, மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க அதி புத்திசாலி. புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்துவிட்டது ஹரும் ஸ்டாக்ஸின் எலியாட் வேவ் தியரி டிவிடி. பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியாட் வேவ் வணிக சூட்சமம் தெரிந்திருந்தால் தற்போது விற்பனையில் எலியாட் வேவ் தியரி பிகினர் லெவல் டிவிடி 3 பாகங்கள் ₹3000 மற்றும் எலியாட் வேவ் தியரி அட்வான்ஸ் லெவல் டிவிடி 5 பாகங்கள் ₹4000. கையில எலியாட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும்.